உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சின்னையாவுக்கு யார் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்கறா? அவரை கேட்டா என் மனசாட்சி சொல்றான்னு சொல்றாரு. கல்யாண விஷயத்திலயும் ஷில்பா உனக்கு வேண்டாம், ஈஸ்வரி தான் உனக்கு ஏத்த பொண்ணுன்னு மனசாட்சி சொன்னதா சொல்றாரு. சின்னையா ஏன் இப்படி சொல்லணும்? ஒருவேளை நம்ம கிட்ட நம்ம மனசாட்சி வந்து பேசுற மாதிரி சின்னையா கிட்ட அவரோட மனசாட்சி வந்து பேசுதா? ஒண்ணுமே புரியலையே. இல்ல அபி, மேடம்க்கு ஜூஸ் கொண்டு போல. இந்த சின்னையாதான் சாமியார் வேஷத்தை போட்டுட்டு அவரு பண்ற டார்ச்சர்னால மேடம் ரொம்ப கோபமா இருக்காங்க. சின்னையா பழைய மாதிரி வர வரைக்கும் வேற எந்த வேலையும் என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த சின்னையா என்னடானா வேஷத்தை கலைக்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட இம்ச தாங்க முடியலன்னு வீட்டை விட்டு கிளம்புனா அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து சண்டை போடுறாரு. எப்படி தெரிஞ்சதுன்னு புரியவே இல்ல. என்கிட்ட தேவலாம விளையாடிட்டு இருக்கிற சின்னையாவ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீ நினைச்சா சின்னையாவ இப்பவும் மாத்த முடியும், ஆனா நீதான் சின்னையா கிட்ட பேச மாட்டேங்கிற. இல்ல அபி, நீ சொல்ற மாதிரி சின்னையா விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அது அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் இல்ல. இப்ப எனக்கும் சின்னையாவுக்கும் இருக்கிறது சின்ன பிரச்சனை தான். இதுக்காக நான் ஏதாவது முடிவு பண்ணேனா அது பெரிய பிரச்சனையா மாறிடும். சின்னையாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால மீற முடியாது அபி. வேண்டாம் அபி, இத பத்தி பேச வேண்டாம். இதோட விட்டு நான் பாத்துக்கிறேன். ஐயோ, மிஸ் இருக்காங்க. குமார், ஸ்கூல் ஓபன் பண்ணியாச்சுல, இனிமே டெய்லி ரெகுலரா டியூஷனுக்கு வாடானா? ஏன் வரல? இல்ல மிஸ், நான் நேத்து கூட வந்தேன். நேத்து நீ வந்தியா? எப்ப வந்த சொல்லுடா. அதுவா மிஸ், வரலான்னு நினைச்சேன். ஸ்கூல்ல நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்களா, அதான் வீட்லயே உட்காந்து ஹோம்வொர்க் எழுதிட்டேன். அது சரி, உனக்கு இன்னைக்கு ஈவினிங் தானே டியூஷன், நீ எதுக்கு இப்பவே வந்த? என்னடா எது கேட்டாலும் திரு திருன்னு முழிக்கிற? அது வந்து ஒண்ணும் இல்ல மிஸ், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்ததா, அதான் அபியாக்காவ ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டு வந்தேன். அபி இப்போ வெளியே எங்கயோ அனுப்ப முடியாது, வேணும்னா ஏன் கூட வா, நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். வேணாம் மிஸ், நான் வீட்டு போகும்போது வாங்கிக்கிறேன். சரி, நானும் அபியாக்காவோ வாசலுக்கு போய் எல்லாரும் மிஸ். சரி, வாசல்லயே விளையாடணும், வேற எங்கயும் போக கூடாது, சரியா? சரி மிஸ், வாக்கா. மாமா, 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 எங்க மாம்ச காணோம்? ஓ, பாத்ரூம்ல இருக்காரோ? மாம்ச, மாமா, பாத்ரூம்ல இல்ல போல இருக்கே, எங்க போயிருப்பாரு? மாமா, மாமா, எப்படியாவது மாமா மனச கரெக்ட் பண்ணி அவரை காவி ட்ரெஸ் கழட்டி வச்சுட்டா அத்த மனசுல இடம் பிடிச்சிடலாம். அத்தையே பிடிச்சிட்டா அவங்க பொல்ல நமக்கு கிடைச்ச மாதிரிதான்.
ஐயோ மாமா வராரு, இன்னைக்கு அவர் அப்படியே ஒரே மடக்க மடக்கிட வேண்டியதா. குருஜி குருஜி, என்னடா இந்தாங்க உங்களை ஆடை? எதுக்கு? இல்ல இப்ப ரூமுக்கு தானே போறீங்க, நீங்கள் கொண்டு போனால் நான் இப்படி சாப்பிட போய்விடுவேன். ஓ, இவ்வளவு தூரம் வந்த உனக்கு இத கொண்டு போய் இந்த ரூம்ல வைக்கிறதுக்கு கால் வலிக்குதா? இல்ல குருஜி, வயிறு கபகபன் பசிக்கிறது. அதான் நீங்க எப்படி ரூமுக்கு தானே செல்கிறீர்கள், இத கொண்டு போய் விடுங்களேன். நான் இப்ப ரூமுக்கு போறேன்னு உனக்கு யார் சொன்னது? நான் அபிய பாக்க போறேன். அபிய பாக்க இந்த பக்கம் செல்கிறீர்கள்? அபி என்ன உங்கள் அறையில இருக்கிறார்கள்? இல்ல, நான் திரும்பி இப்படி போலான்னு நினைச்சேன், அப்பதான் நீ சரியா வந்த. நீங்கள் நினைத்ததும் நான் வந்தேன் சொல்லாதீர்கள், நான் வந்து கேட்டது பிறகுதானே நினைத்தீர்கள். ஆமாண்டா, அதுக்கு என்ன? இப்போ பேசாத போய் வை, போட. மாமா, இன்னைக்கு நான் உங்களை விட்டுறதாவே இல்ல மாமா. மாமா, உங்களுக்கு இந்த சாமி அட்ரஸ் நல்லாவே இல்ல. எப்பயும் போல நீ தக்க தக்க மின்ற மாதிரி நல்ல ஸ்டைலா அழகா ட்ரெஸ் பண்ணு மாமா. நீ இவ்ளோ ஆசைய சொல்றப்போ அத நான் கேக்காம இருப்பனா? தியூஸ், அடச்சி ராஸ்கல், உன்னை யார என் மாமாவோட காவி ட்ரெஸ் போட சொன்னது? உங்க மாமா தான் போட சொன்னாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஜிகி ஜிகி கலர் ட்ரெஸ்க்கு மாறிறேன். அடச்சி, பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். நீ ஜிகி ஜிகின கலர் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டனா? ஆமா, இப்ப நீ தானே சொன்ன? அதை என் மாமா நினைச்சு சொன்ன. அவ்வளவுதானே? என்னையும் மாமா நினைச்சுக்கோ. உன்னை கொன்றுவேன். என் மாமா கூட ரொமான்ஸ் பண்ண வந்தா உன்ன மாதிரி குரங்கு கூட ரொமான்ஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்றது, யார் யாருக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். பாசுக்கு ஈஸ்வரி தான் முடிவாயிடுச்சு, அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ ஏன் என் பாச நினைச்சு வீணா வாழ்க்கை கெடுத்துக்கிற? பாசு ஈஸ்வரி தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அவரை பழி வாங்குறதுக்காக நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் பெருந்தன்மையா உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். என்ன சொல்ற? நானா என்ன சொல்றனா? இரு இப்ப சொல்றேன். நான் சொன்னது எப்படி இருக்கு உனக்கு? இதே மாதிரி நான் திருப்பி கொடுக்க முடியும். போனா அப்போது உன விடுற. ஏய் என்னடா, என்கிட்ட தப்பா நடந்துட்டு திமிர பேசுறியா? என்னது, நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னா? ஐயோ, நானா வந்து உன கட்டி புடிச்சேன்? நீ தானே என்ன வந்து கட்டி பிடிச்ச? அப்படின்னா தப்பா நடந்துக்கிறது நானா இல்ல நீயா? கிரு, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். எப்ப வச்சு எப்படி வச்சு சொல்லிட்டு போமா? தீசே நில்லை.